ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அண்ட பானி இன்றைக்கி டெஸ்னி ஆஃப் சோல்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ட்வின் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ தெரியாது இருக்கக்கூடியவர்களுக்கு ட்வின் சோல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறேன் ஒரு ஆன்மா ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் இரண்டு பிறப்புகளையோ மூன்று பிறப்புகளையோ எடுத்திருக்கோம் ஒரே நேரத்தில் ஸோ இன்றைக்கி இண்டியாவில் இப்போ நானே வந்து ரெண்டு இடம் மூணு இடம் பிறந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்தியாவில் நான் ஒரு இடத்துல இருப்பேன் என்னுடைய ஒரு பகுதி ஆன்மா வந்து ஒரு மலேசியால அங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பகுதி ஒரு ஆன்மா அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கோம் இன்னொரு இன்னொரு பிறவை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னொரு பிறவை எடுத்துருக்கேன் இன்னொரு பகுதி ஒரு ஜப்பான் இருக்குதுன்னு எனக்கு ஜப்பான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே இருக்குன்னு வச்சுக்குவோமே ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு ஆன்மா பல பிறவிகள் வந்து எடுத்திருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு நம்ம ஆதி முதல் பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்திருக்கோன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயம் ஸோ டாக்டர் வந்து ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்திருக்காங்க ஏன் இதை ரிஸ்க்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி இதற்கு உண்டான செய்தியை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது ஓகே ஸோ டாக்டர் என்ன சொல்கிறேன்னா ஆன்மா வந்து பிளவுபடுதா சோல் டிவிஷன் இந்த இடத்துல நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறாரு சோல் எக்ஸ்டென்ஷன் ஆன்மா விரிவடையத்தான் செய்தே தவிர பிளவுபடுவது கிடையாது அப்படிங்கிறாரு ஏன் இந்த விரிவடையுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எத்தனை பிறப்பெடுத்தாலும் சரி ஒன்று தான் பிறப்படுத்திட்டு வரோம்னு சொன்னாலும் சரி இல்லை ரெண்டு எடுக்கிறோம் மூணு எடுக்கிறோம் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பகுதியோட ஆன்மா ஒரு பகுதி சக்தி வந்து ஆன்ம உலகத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது அது வந்து எப்போவுமே அந்த இடத்துல இருக்கும் அதிலிருந்து மாறவே மாறாது மீதி இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே ஒரு ஒரு பத்து பர்சன்ட் எப்போவுமே மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்கிறதுல லீஸ்ட் கவுண்ட் ஒரு பர்சன்ட் எப்பவுமே மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி மேலே இருந்துகிட்டே இருக்கும் பாக்கி எனர்ஜி தான் நம்ம வந்து இங்கே பிறப்புக்காக எடுத்துகிட்டு வருவோம் இப்போது இந்த ஒரு சக்தி அங்கே மேலே இருக்குது நிறைய ஒரு ரெண்டு ரெண்டு பகுதியாகவோ மூணு பகுதியாகவோ கீழே வரோம் அப்படின்னு சொன்னால் இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு தனித்தனி குணாதிசயங்களோட கீழே வருமா ஏன்னா ஒருத்தன் இந்தியாவில் இருக்கான் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான் ஒருத்தவங்க மலேசியாவில் இருக்கும் ஒருத்தர் ஜப்பானில் இருக்க இல்லை இந்தியாவிலேயே நார்த் இந்தியாவில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது குணாதிசயங்களை மா மாறுபடுமா இல்லை இந்த குணம் எனக்கு போதும் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாறுபாடோடு அந்த ஆன்மா கீழே வருமானு கேட்டால் அதுதான் கிடையாது இந்த ஆன்மாக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம பிறந்ததில் நமக்குன்னு ஒரு ஷேப் வந்துருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் இந்த ஆன்மாவுன்னுடைய ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த ஆன்மாக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா மூணு பிறப்பானாலும் சரி ஒரு பிறப்பானாலும் சரி அந்த தன்மை எந்த காலத்துலேயும் மாறுபடவே மாறுபடாது அதே தன்மையோட ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு ஆன்மூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ஒரு தன்மை எப்படி இருக்கோ களங்கம் இல்லாத அந்த ஒரு தன்மை எப்படி இருக்கோ அதே தன்மையோடு தான் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய அந்த ஆன்மாவனுடைய அந்த சக்தியும் பிறக்கும் ஸோ இங்கே ஆன்மா பிளவுபடுவது கிடையாது விரிவடைய தான் செய்யுது அப்படிங்கிறார் இப்போ இல்லை என்ன பியூட்டின்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது அதுக்கு இருக்குமா நான் வந்து பேசணும்னு நினச்சாலோ இல்லை அந்த ஆன்மா வந்து என்னை தேடி வருமா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அது பெருவாரியான ஒரு நேரத்தில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி ஆன்மாக்கு கிட்டே எந்த விதமான ஒரு அசைவும் இருக்காது பிகாஸ் அதனுடைய எனர்ஜி வந்து அந்த இடத்துல ரொம்ப லோவாக இருக்கும் ஆனால் எனர்ஜி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காக அது வந்து ஒரு சக்தியற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது பூமியில் வந்து நம்ம நாலு பேர்த்த பார்க்குறோம் செடுப்படிங்கிறோம் சந்தோஷமாக இருக்கும் அதனால நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் இங்கே பூமியில் நமக்கு நடக்குது மேலே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் ஒரு தூய்மையான ஒரு இடத்துல முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே வந்து அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கிறதுனால என்ன தான் ஒரு பத்து பர்சன்ட் அங்கே இருந்தாலும் சரி அந்த பத்து பர்சன்ட் பயங்கர எனர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி எந்த வகையிலுமே அது சின்ன பகுதி தான் மேலே இருந்தாலும் அது எந்த வகையிலும் கலங்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால அது மிகுந்த ஒரு சக்தி கொண்டதாக மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் பாருங்களேன் நம்மளுடைய அந்த பிறப்பு இறப்பு இந்த ஆன்மூலகத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நம்ம மேலே இதை வந்து எல்லாத்தையும் கவர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள் எப்போவுமே மேலே ஒரு பகுதி ஆன்மா இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி இங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க வந்து நமக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம இறந்து ஆன்ம உலகம் போகிறோம் இப்போ நமக்கு ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி இறந்தவங்க வந்து மறுபிறப்பு எடுத்து இந்த பூமிக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல நம்ம மேலே போனால் அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியும் ஏன் அவர்களுடைய ஒரு பகுதி ஆன்மா அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்களாக இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு அப்படி ஒரு அன்யோன்யமான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இறந்து மேலுலகம் போகும்பொழுது அந்த பாக்கி அவங்களுடைய ஒரு பர்சன்டேஜ் ஆன்மை அங்கே இருக்கும்ல நம்மளை பார்க்குறதுக்கு அந்த ஆன்மா கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஆன்மூலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இருந்தால் அவர்கள் மறுபிறப்பு எடுத்திருந்தாலும் நீங்கள் மேலே போனால் அவர்களை மறுபடியும் சந்திக்கலாம் ஸோ இந்த ஒரு வந்து அட்டகாசமான ஒரு விஷயம் இப்போது நிறைய பேர் கேட்கலாம் ஏங்க பகுதி சக்தியை கொண்டு வர்றதுக்கு பதிலாக நூறு சதவீதம் சக்தியும் கொண்டு வந்துட்டா நமக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம நீங்கள் கேட்கலாம் நானாக இருந்தனாலும் கேட்பேன் இந்த கேள்வி தான் டாக்டரு கேட்கும் பொழுது ஒரு கிளைண்ட்டை ஒன்று சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மனித மூளை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மாதிரி கைமையான ஆகி போயிடும் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து ஓவர் பவர் போச்சுன்னா அந்த வோல்டேஜில் அந்த பவர் சர்க்கியூட் எல்லாம் கட்டாய் போயிருதில்லை அந்த மாதிரி ஆகி போயிடும் ஹியூமன் பாடியோ ஹியூமன் மைண்டோ அதாவது பிரெயினோ வந்து ஆன்மாவுனுடைய நூறு சதவீத சக்தியை அதனால் எதிர்கொள்ள முடியாது ஒரு காலத்துலேயும் அதனால் எதிர்கொள்ள முடியாது ஏன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இது அவ்வளோ ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி கொண்டது அது ஒரு பகுதி எடுத்துகிட்டு வர்றதையவே இந்த மூளைனால் மேனேஜ் பண்ண முடியாமல் ஒரு செகண்ட் திக்குமுக்கா போயிடும் ஆனால் நூறு சதவீதம் வந்ததுன்னா வாய்ப்பே கிடையாது அதே போல் நூறு சதவீதம் எதுக்குங்க எடுத்துகிட்டு வர போகிறீங்க இங்கே வர்றீங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சராசரி இங்கே கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால தான் பூமி வந்து இங்கே தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான காரணமே இங்கே துன்பமும் இருக்குது இன்பமும் இருக்குது அதை வந்து இந்த உடலோடு சேர்ந்து இந்த மூளையோடு சேர்ந்து இருந்து இந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மூளை இந்த உடலுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்பாவுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அம்மாவுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அது சேர்ந்து அந்த குழந்த பிறக்கும் அப்போ அந்த உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதோடு இந்த ஆன்மாக்குன்னு ஒரு தன்மை இது கூட வந்து சேரும் அப்போ இது ஒரு ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் மாதிரி தான் இங்கே வேலை செய்யுது ஸோ இதை நீங்கள் எதிர்கொள்ளணும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்கொள்ளணும் இதில் எதிர்கொண்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் முக்கி மோதி அப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஒருநிலை பாட்டோடு வரும்பொழுது உங்களுக்கு அந்த குரோத் அப்படிங்கிறது ஏற்படும் இதை விட்டு போட்டு நீங்கள் நூறு சதவீதம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இப்படியும் கூடமாக கஷ்டமாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை அந்த நூறு சதவீதம் சக்தியோடு வந்த நான்மா கொடுத்தீங்கன்னா அது ஒன்றுத்துக்குமே அது ஓ ஆனால் இது அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பிறப்பெடுக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது நீங்கள் இங்கே பாடம் படிக்கிறதுக்கு தான் வந்தீங்க பாடம் படிக்க வரும்போது சொகமாக அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அதில் என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள் பாடமே படிக்க மாட்டிங்க ஸோ அதில் ப்ராக்டிக்கலாக நோ யூஸ் ஸோ அதனால் அந்த நூறு சதவீத சக்தியோட கீழே வந்து வரவே மாட்டாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ஏன் என்னுடைய முந்தைய பிறவியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லைன்னு கேட்டால் முந்தைய பிறவியெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த பிறவியின் உங்ககிட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் கேட்டு போயிடும் நீங்கள் அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க இந்த பிறவி எப்படி வாழணும் எப்படி அந்த கஷ்ட நஷ்டங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலைக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஏற்றார் போல் நான் அதை எப்படி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் எதையுமே கற்றுக்கவே மாட்டிங்க பழசையவே போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்போ நீ பிறந்தியா இப்போ ஒரு உலகத்தில் இருக்கியா இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கா இப்போ உனக்கு உடலும் ஒரு தன்மையும் உனக்கு இருக்கா அதுக்கு மாதிரி நீ வாழ் இப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிறப்பு இருக்கும் அதனால தான் பழைய பிறப்புகளினுடைய ஞாபகங்கள் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாகவே இருக்கிறது இல்லை ஒரு ஆன்மா பிறப்பு இத்தனை பகுதிகள் அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஒரு பகுதி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா இந்த பகுதி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம எதாவது மிஸ்கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே வாழ வரோம் வாழும்பொழுது நம்ம முன்னாடியே நம்மளுடைய ஆயுசை வந்து நமக்கு ஓட்டி காமிப்பாங்க என்ன நடக்குது இதுன்னு சொல்லிட்டு அப்போது இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கா அப்போ எனக்கு இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு போனேன்னா இதை நான் ஃபேஸ் பண்ணி சமாளிச்சிக்கலாம்ல அப்படின்னு நம்மளுக்கு காட்டும் பொழுது அந்த கேல்குலேஷனில் நம்ம எதாவது மிஸ் பண்ணுவோமான்னா ஆக்சுவலாக நிறைய நேரத்தில் அந்த கேல்குலேஷன் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறார் என்ன முந்தின கேசஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இந்த ஆவிகள் உருவாகுது அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ் பார்த்துருந்தோம் இன்னொருத்தர் வந்து ஒரு சுதந்திர வீ போராட்ட வீரராக ஒருத்தர் இருந்தார் அவரை போட்டு அந்த சஹாரா டசட்டில் போட்டு அறுத்துருப்பாங்க அவர் டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாங்க அப்போ அவங்களுடைய ஆண்மாளில் நிறைய துன்பப்பட்டு அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடவே மேலே போகும் இதெல்லாம் என்ன காரணம்னால் அவங்களே சொல்லுவாங்க நான் கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கணும் நான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படிவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அந்த இடத்துல நடக்குது ஒரு ஆன்மா வந்து ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அது வந்து வளைஞ்சு கொடுத்துரும் அது எலாஸ்டிக்கான நேச்சராக தான் இருக்குமே தவிர ரிஜிடாக இருக்காது இல்லை இப்படி தான் அப்படின்னுலாம் இருக்காது எந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் அது வந்து வளைஞ்சு கொடுத்துரும் ஆனால் அந்த பக்குவமடையாத ஒரு முதிர்ந்த நிலையில் இல்லாத ஒரு ஆன்மா வந்து அந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுக்கு இருக்காது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்னால அது வந்து பெருவாரியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அதுக்கு ஏற்படுது இந்த உடலுக்குள்ள அந்த ஆன்மா வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடலுக்குள்ளே அந்த ஆன்மா வரும்பொழுது இந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையுமே தன்மைகளை அதை சேர்த்துக்கணும் இந்த உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலுக்குன்னு இருக்குது அதே போல் இந்த ஆன்மாக்குன்னு ஒரு சில கான்ஷியஸ்னஸ் இருக்குது இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலக விஷயங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து அது வாட்டுக்கு தன்னுடைய சராசரி வாழ்க்கை அப்படிங்கிறத அதை நகர்த்திகிட்டே இருக்கணும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தான் இந்த உலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி சரிங்களா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு ஆன்ம ஒரு ஒரு உணர்வு மன ரீதியான எந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தாலும் சரி அது கூட இந்த சாமின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும் நீங்க சாமியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுலேயாவது உங்களை அந்த கான்செப்ட் வந்துடும் உங்களுடைய அந்த மனசுல இருக்கும் சே இது தப்புப்பா சே இது பண்ணக்கூடாதுப்பா இதெல்லாம் சரியில்லைப்பா இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு ஆளா இருக்கான்னு வச்சுக்கோமே அவனை பார்த்தீங்கனாலுமே தனக்கு உண்டானவர்கள் அப்படின்னு ஒரு அவர்கள் மேலே வந்து அந்த ஒரு அக்கறைன்னு அவனுக்கு வந்துடும் அது என்னென்னா அந்த ஆன்மவனுடைய ஒரு வெளிப்பாடு அவங்களை தாக்கிகிட்டே இருக்கும் இந்த கான்ஷியஸ்னஸ் அவனுக்கு வந்து என்ன ஓவர் பவர் பண்ணாலும் அந்த ஆன்மாவனுடைய ஒரு சிறு பகுதி அந்த ஒரு எண்ணம் அவங்கள தாக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுடைய பிறப்பு முழுக்க நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளையும் இது சரி இது தவறு இது பண்ணாதேன்னு ஒரு ஒரு எண்ணம் உள்ளிருந்து வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆன்ம ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இந்த ஆன்மாவனுடைய எண்ணங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடு தான் எப்படி ஒரு ஹாலோகிராஃபிக் இமேஜ் வந்து ஒரே மாதிரி இன்னொரு இமேஜ் க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் ரெண்டு மூணு பிறப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் வந்து ரெண்டு ஒரு ஒரு ஆன்மா ரெண்டு பிறப்பும் ஒரே நேரத்தில் பறக்குது நாற்பது நாற்பது பெர்சன்ட் எனர்ஜியோடு இருக்குது ஸோ எண்பது பர்சன்ட் ஆச்சா மேலே ஒரு இருபது பர்சன்ட் பாக்கி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போது இந்த நாற்பது நாற்பது இங்கே வாழ்ந்துட்டு இது மேலே இறந்து மேலே போகும்பொழுது இது இந்த நாற்பதுக்கு ஒரு தனி அனுபவம் இருக்கும் இந்த நாற்பதுக்கு ஒரு தனி அனுபவம் இருக்கும் மேலே போகும்போது இந்த நாற்பது நாற்பதுன்னு ஒன்று சேர்ந்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபதோடு ஒன்று சேரும் அவங்களோட அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் இதற்கு ஆசைப்பட்டுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடைய க்ரோத் வந்து அதிகமாக ஆகணும் நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக நல்ல சீக்கிரமாக வேகமாக மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பிறப்பு மூணு பிறப்புங்கிறதெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு காரணம் ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பிறப்பு மூணு பிறப்புன்னு எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த உடலுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் அந்த சூழலுக்கும் ஏற்றாறு போல் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அளவுக்கு எனர்ஜி நீங்கள் கீழே எடுத்துகிட்டு மாட்டீங்க அப்போ என்னாகும் இந்த உலகம் நம்ம போட்டு வருத்தெடுத்துகிறோம் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட நம்ம திருப்பியும் அந்த எனர்ஜியோட மேலே போகும்னா போமாட்டோம் ஏன் இங்கே வந்து நம்மளை பாதுகாத்துக்க உங்களுக்கு வந்து இமோஷ்னல் ஸோ மனதளவில் ஏகப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு உடல் அளவில் ஏகப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா அதெல்லாமே இந்த ஆன்ம சக்தியிலிருந்து தான் அதை அதனால தான் நம்ம சராசரி சொல்லுவோம் ஏன் சக்தி இழக்காதையா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அது இதுதான் இப்போ புரியுதா நம்மளுடைய பெரியவங்க வந்து பேசி பேசியே சக்தி இழந்துட்றான் கஷ்டப்பட்டே அவன் சக்தி இழந்துடுறான் என்ன சக்தி இழக்கிறான் உடலால் ஏற்படக்கூடிய சக்தியை நம்ம இழக்கிறது இல்லை ஆன்ம சக்தி உண்மையாலுமே இழந்துட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க இதில் என்னென்னா பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஒருத்தர் மேலே அக்கறை வைக்கிறோம் ஒருத்தர் மேலே பரிதாபப்படுறோம் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எனர்ஜி வீணாக போகுது அங்கே ஆப்போசிட்டில் அதுக்கு ரிசீவிங் எண்டில் வந்து அதுக்கு தகுதியான ஆள் இல்லைனா உங்களை அது பாதிக்குமா இந்த எனர்ஜி உங்களுக்கு டிப்ளீட் ஆகும் ஒன்று அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் கண் வைக்கிறது கண்டை வாய் வார்த்தை பேசுகிறது நம்மளை போட்டு வீட்டில் இது இது சராசரியாக பார்க்கும்போது போது நம்மளுடைய அப்பா அம்மா எடுத்துக்கோமே என்றைக்கு ஆயுசு பூரா புரிஞ்சே தள்ளுவாங்க என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்ட்டு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா மேலே நடக்கும் ஸோ இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் என்னமோ அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை தாக்கும் இதனாலையும் நம்மளுடைய ஆன்மாவனுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது கீழே குறஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அப்போ இதுக்கு எதிர்த்து நிறைய சக்தி இந்த ஆன்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் தன்னுடைய எனர்ஜியை பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய நேரங்களில் அது முடிகிறது இல்லை ஏன்னா நம்ம போதுமான அளவுக்கு எனர்ஜியாக ஆன்மூலத்திலேருந்து கீழே கொண்டு வந்திருக்க மாட்டோம் இதுதான் இங்கே தான் முக்கியமான ஒரு பிரச்சனை அதே நேரத்தில் மனசார நல்லாருன்னு வாழ்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க மனசார வாழ்த்துறீங்க அவங்களும் வந்து இப்போ இந்த க ஏதோ ஒரு திரு விழா காலங்களில்லாம் வந்து நம்ம பெரியவங்க நம்மளை வாழ்த்துவாங்க அதனால நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு போகும் இல்லைன்னு கேட்டால் போகும் ஆனால் அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அது திருப்பியும் ஈஸியாக வந்து ரீஸ்டோர் ஆகிரும் இதுதான் அதில் இருக்க பியூட்டி சரி நான் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய எனர்ஜியை நான் இழந்துடுறேன் சரிங்களா ஏதோ ஒரு வகையில் இழந்துட்டேன் அடுத்தவங்கிட்டருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டியோ இல்லை நான் நானாக வாலண்டியராக என்னோடய எனர்ஜியை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் இழந்துட்டேன் இதை நான் எப்படி மீட்டெடுக்கிறது நிம்மதியாக படுத்து தூங்கினா போதும் ஃபஸ்ட்டு விஷயமே அவங்க அதை தான் சொல்கிறாங்க நிம்மதியாக நீங்கள் படுத்து தூங்கணும் டீப் ஸ்லீப் போகணும் இதனால தான் ராத்திரி நேரம் கண்டதெல்லாம் யோசிக்காமல் மொபைல் பார்க்காம புத்தகம் படிக்காமல் எதுவுமே வேணாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே தியான நிலையில் அமைதியாக உட்காந்துட்டு பெசம் போய் படுத்துருங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் டீப் ஸ்லீப் அளவுக்கு எவ்வளோ நேரம் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சோல் எனர்ஜி உங்களுடைய ஆன்மாவனுடைய சக்தி மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகும் இந்த பேட்டரி இது மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி தான் இதில் என்னென்னா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உடல் விட்டு வெளியே போகும் சரிங்களா ஒரு 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 முப்பது பர்சன்ட் இங்கே எனர்ஜி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு வச்சுக்கோமே அதில் ஒரு சிறு பகுதி இங்கே விட்டுட்டு பேலன்ஸ் எனர்ஜி மேலே சுற்ற போகும் இது போகும்பொழுது நம்மளுடைய ஆன்ம குருவ நம்ம பார்ப்போமாமா அந்த ஆன்ம உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம் ஸோ இதுலெல்லாம் பயங்கர அது எனர்ஜிட்டிக்காக மாறும் கோமா ஸ்டேஜில் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோமே சுய நினைவு இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே இல்லை நீண்ட நாள் வந்து நோய் வாயில் அப்படி படுத்து கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஸோ இவர்களுடைய ஆன்மாலாம் அந்த உடல் விட்டு வெளியே போகும் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம்னா உலகத்தில் அது நேரம் காலமெல்லாம் வந்து சுத்தமாக கிடையாது இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மாதிரி இருக்கலாம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மாதிரி இருக்கலாம் அவங்க நீண்ட நாள் வந்து இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அது நாளாகட்டும் மாதமாகட்டும் ஆகட்டும் வருடம் ஆகட்டும் எவ்வளோ நாள் வேணாலும் அது பாட்டுக்குதி எதை பொறுத்து அந்த ஆன்மா வெளியே சுற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் இங்கே பேலன்ஸு இந்த உடலுக்குள்ள ஒரு பகுதியானது இருக்கு இல்லையா அது பேசாமல் சிப்புன்னு இந்த உடலோட பேசாமல் அமைதியாக இருந்ததுன்னா அது வாட்டிக்கு நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ரிட்டன் வரும்பொழுது ஃபுல் எனர்ஜியோடு வரும் நீங்கள் அந்தனால தான் தூங்கி எந்திரிக்கும் பொழுது அப்போ அக்கின்னு ரொம்ப நல்லாயிருக்கேன் அப்படின்ட்டு எந்திரிப்போம் அப்படி இல்லாமல் அதை நிம்மதியாக சுத்த விடாமல் இங்கே பாதி பாக்கி இருக்கிறது வந்து உங்களை மூளையில் போட்டு உருட்டிட்டு இது வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது நிம்மதியாக அங்கே சுத்த முடியாது அது திருப்பி என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கீழே வந்துடும் அப்போ தான் காலையில் எழுந்திரிக்கிங்க தூங்கின மாதிரி இல்லை ஒரே டயர்டாகவே இருக்கேன் இதுதான் காரணம் புரியுதான் ஏன் இது டீப் ஸ்லீப் போகணும் நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான காரணம் இதெல்லாம் தான் இப்போது ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அதிகபட்சம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் சக்தியை கீழே எடுத்துகிட்டே வருமாமா ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து எடுத்துகிட்டு வரும் இப்போது இந்த பர்சன்டேஜ் அதிகமாகிறதுனால தான் இங்கே வந்து நம்ம சேஃபாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இங்கே பர்சன்டேஜ் அதிகத்தை பற்றி பிரச்சனை கிடையாது எந்த அளவுக்கு அந்த ஆன்மாவனுடைய ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்குது அதிர்வலைகள் ஸோ அதனுடைய அந்த பக்குவத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளவு குறவாக எடுத்துகிட்டு வந்தாலும் என்னால் இங்கே ஈஸியாக என்னால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதனால தான் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய முதிர்ந்த ஆன்மாக்கள் ரொம்ப சொற்பம் இருபத்தஞ்சி தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே கொண்டு வரவே மாட்டாங்களாம் அவங்க தான் கீழே வர்றது இப்போ இந்த இரண்டு இரண்டு ஆன்மாக்கள் வருதுன்னு பார்க்குவேன் இப்போ இந்த ட்வின் சோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல இவங்க வந்து கண்டிப்பாக பிறப்பாங்களான்னா கிடையாது எல்லா நேரத்துலையும் நம்ம பிறக்க மாட்டோம் பிறக்கிறதுல என்ன ரிஸ்க் இருக்குது ஒரு ஆன்மா நல்ல முதிர்ந்த நிலையில் இருக்கும் ஒன்று அட்டி விட்டு நாசமாக போயிருக்கு இங்கே ஏதாவது அடிபட்டு இப்போ ரெண்டு மேலே போய் மேஜ் ஆகும்பொழுது நமக்கு நல்ல ஒரு குரோத் இருக்குன்னு பாருங்களேன் ஆனால் இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறது சீக்கிரம் ஆன்மூலகம் போயிடும் இங்கே பயங்கர கஷ்டப்பட்டது அது போய் எல்லாம் போயிட்டு அது இதுன்னு இதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் இது இருக்கும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருக்குது இதனால தான் பயங்கர ஒரு ஆம்பிஷஸாக நம்ம வந்து பார் ரெண்டு பேரை மூணு பேரை எடுத்துகிட்டு போய் நான் சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய முக்கால் பங்குக்கு மேலே எப்பவுமே ப்ராக்டிக்கலாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே செருப்படி தின்னிட்டு மேலே போயிட்டு ஐயோ போதையா இனிமேல் ரெண்டு எல்லாம் பிறக்க மாட்டேன் ஒரே ஒரு பிறப்பை எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே வந்துடுறேன்ட்டு வரக்கூடிய ஆன்மாக்கள் தான் எல்லாமே உண்டு அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பிறந்திருப்போம் வந்து இங்கே நிறைய மோசமான அனுபவங்கள் அனுபவப்பட்டு மேலே போய் இதுக்கு மேலே நான் ரெண்டு மூணெல்லாம் பிறக்க மாட்டேன்ட்டு வ திருப்பியும் ஒரே பிறவை எடுத்துகிட்டு தான் எல்லாருத்தினுடைய பழக்கம் அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும்பொழுது இந்த ட்வின் சோல்ஸில் வந்து இந்த ட்வின்ஸ் இருக்காங்களே இரட்டை பிறவைகள் அவங்க வந்து ஒரே வீட்டில் பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு காலும் மாட்டாங்க ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக பிறக்க மாட்டாங்க ஏன் காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவ் ஒரே வீடு ஒரே நாடு ஒரே ஆட்கள் ஒரே மொழி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அங்கே ஒரு பெரிய ஒரு குரோத் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது சம்மந்தம் இல்லாமல் வேறு வேறு இடத்துல இருந்தால் நம்மளுக்கு நிறைய வித வித்தியாசமான ஒரு அனுபவம் வித்தியாசமான ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்கும் ஒரே இடத்துல பிறப்பாங்களான்னா ஒன் ஹண்ட்ரட் அப்படி பிறக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இதை வந்து எப்படி சோதனை மூலமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஒரு டாக்டருக்கு ஒரு இருபதுக்கு ஒப்பான அந்த இருபதுகள் முடிகிற ஓரத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு இரட்டை குழந்தைகள் வந்து பெண்கள் சரிங்களா அவங்களுக்கு வந்திருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மே மேலே இருக்கக்கூடியவங்க வந்து இவர்கிட்ட ஒரு நாள் பேஷண்ட்டாக வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த லைஃப் ரிக்ரேஷனில் உட்கார வைக்க போகும்போது இவங்க எடுத்த பல ஆயிரம் பிறப்புகளில் ஒரே ஒரே சம்பந்தமாக தான் பிறந்திருக்காங்க இவங்க என்னென்னா ஒரே ஆன்மா ரெண்டாக வந்திருக்காங்கன்னா இல்லை இவங்க எல்லாமே ஒரே சோல் குரூப்பு தானே தவிர ஒரே ஆன்மா கிடையாது இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் அதற்கப்புறம் ரொம்ப இவங்களுடைய அப்படி என்ன சொல்கிற சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அவரவர்களுக்கு உண்டான ஆண்கள் கூட சேர்ந்து நல்ல சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஆனால் இவர்கள் இவர்கள் இருவருமே ஒரே ஆன்மா கிடையாது இவங்க ஒரே குரூப்லேருந்து வந்தவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் இத்தனாயிரம் பிறப்புகளில் ஒரு தடவை கூட கணவன் மனைவியாக இருந்ததே கிடையாது அப்பா போ அப்பா குழந்தையாக இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அன் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு தடவை கூட இவங்க வந்து அந்த மேட்டு ஸோ கணவன் மனைவியாக இருந்ததே இல்லை இந்த பிறப்பில் எதுக்குப்பா ட்வின்ஸாக பிறந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எங்களுடைய முந்தைய பிறவைகளில் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன ஒரு இதாச்சு அதாவது பரஸ்பரமான ஒரு உணர்வு அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அதை நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த தடவை ட்வின்ஸாக பிறந்தோம் தவிர நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு நாங்கள் வந்து பலாயிரம் வருஷமும் ஒரே இடத்துல இருக்கும் ஒரே சோல் குரூப் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எப்போவுமே இருக்கும்பொழுது நாங்கள் வெளியே கொடுக்கக்கூடிய எனர்ஜி எங்களால் பிறருக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது அபரிமிதமாக எங்களால் அந்த உதவி அப்படிங்கிறத செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டு பேரும் பிறந்தோம் அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது சரி நான் ஒரு பகுதியை நான் வந்து இங்கே ஒரு ஆன்மா ஒரு 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 முப்பது நாற்பது பர்சன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு வச்சுக்கோமே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம போட்டு தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்குது நம்மளால் முடியல மேலே இருக்கக்கூடிய இன்னொரு அறுபது பெர்சன்ட் தான் மேலே இருக்கே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா நம்ம புலப்பை இங்கே ஓட்டிக்குவேன் அப்படின்னா அந்த எனர்ஜி நம்மளால் எடுக்க முடியுமான்னா வாய்ப்பு இல்லை ஏன் ஒன்ஸ் இந்த ஆன்மா இங்கே பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சக்திக்கு போல் இந்த உடலும் இந்த மூளையும் பக்குவப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியெல்லாம் நம்மளால் சேர்த்த முடியாது நம்மளுடைய பேட்ரி வந்து மொபைல் பேட்ரி வந்து இவ்வளோ வாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே இன்னொரு ரெண்டு மூணு வாட்டு சேர்த்திக்கலான்னா முடியாது ஏன் அதற்குண்டான குள்ளிடம் தான் இந்த உடலுக்கு உண்டான கூழ்டம் அந்த நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் ஒரு காலம் நம்மளால் இந்த டாப் எல்லாம் பண்ணிக்க முடியாது இது என்னென்னா நம்ம வந்து அந்த வாழ்க்கையை ஓட்டி காமிக்கும்போதே நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதும் டினை பண்ணுறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய குருமார்கள் சொல்லுவாங்க ஏ எங்கள் பாரு ஏ இது இதுக்கு வந்து சரிப்பிட்டு வராது ஒரு ஐம்பது அறுபது தூக்கிட்டு போ இன்னொன்னு நோ நான் இருபது தான் தூக்கிட்டு போனால் சரிப்போ நீ போய் பட்டுட்டு தான் வரணுன்னு என்ன பண்ணுறது போ பிகாஸ் வி ஹாவ் அவ ஃப் ஃப்ரீவில் சுதந்திரம்னு இருக்குது அவங்க சொல்லுவாங்க வலுக்கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல சராசரியாக நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்குது ஏன் வந்து அந்த மெஜாரிட்டி அங்கே விட்டுட்டு வரோன்னா அந்த இடம் சுகமாக இருக்கும் பெருவாரியான ஒரு சக்தி அங்கேயே இருக்கட்டும் இங்கே கொஞ்சம் சின்ன பகுதி அடிபட்டுட்டு போனாலும் மேலே இருக்கக்கூடாது சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் நிம்மதியாக இருக்கலாம்ல அதனால் மேலே ஒரு பகுதி பேசாமல் இருக்கட்டும் நான் இங்கே கொஞ்சத்தை கொண்டு வந்து சீரழிஞ்சாலும் பரவாயில்ல மேலே வைக்கிறேன் தான் முக்கால்வாசி நம்ம வரக்கூடியதற்கு உண்டான இது இங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்மளால் சந்தி சந்திக்க முடியாமல் போகிறதுக்குண்டான காரணம் தேவைப்படக்கூடிய சக்தியை நம்ம எடுத்துகிட்டு வராதது தான் காரணம் இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா டாப் அப்பும் பண்ணிக்கவும் முடியாது ஆனால் ரொம்ப முடியல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை வந்து நம்மளை ரொம்ப போ டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் டீப் ஸ்லீப் போகிற நேரத்தில் நம்மளுடைய உடல் விட்டு அந்த ஆன்மா வெளியே போகும்பொழுது நம்மளுடைய ஆன்ம குரு அவருக்கவங்க பார்த்திங்களா அவங்களுடைய ஹெல்ப்போட கொஞ்சம் கூட அந்த எனர்ஜியை நம்ம பூஸ்டப் பண்ணிக்கலாம் அதுதான் சொன்னல அந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த டீப் ஸ்லீப் போனோன்னா அந்த எனர்ஜி வந்து அது வாங்கிட்டு திருப்பி அந்த உடலுக்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு புத்துணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நடக்குமே தவிர மத்தபடி நமக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி பேலன்ஸ் இருக்க எனர்ஜியெல்லாம் வந்து ஒரு காலம் சேரவே சேராது இதெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது கரெக்டாக இந்த இந்த யோசனைகள் நம்ம மனசில் இருக்கணும் அப்புறம் ரிட்டன் வரும்போது கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக சரி இப்போ இறந்து மேலே போவோம்ல என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய பகுதி மேலே இருக்கக்கூடிய பகுதியோடு எப்போ சேரும் அப்படின்னு கேட்கும் பொழுது மூன்று இடங்களில் சேரும் உடனே சேராது பட் மூன்று இடங்களில் சேரும் ஒன்று நம்ம ஆன்ம உலகத்துக்குள்ளே என்ட்ரு பொழுது அந்த கேட்வே ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒன்று சேரும் ரெண்டாவது நமக்கு அந்த ஓரியன்டேஷன் நம்மளுடைய ஆன்ம குரு கூட உட்காந்து பேசுவோம்ல அந்த நேரத்தில் சேரும் அப்படி இல்லைன்னா மூணாவது நம்மளுடைய இந்த சோல் குரூப்புக்குள்ளே என்ட்ராகும்ல அந்த நேரத்தில் சேரும் ஸோ இந்த மூன்று இடங்களில் தான் சேரும் ஏன் இந்த வித்தியாசம் வருது இந்த இடத்துல தான் சேரும் இந்த இடத்துல தான் சேரும்னு ஏன் இந்த வித்தியாசப்படுது எந்த நேரத்தில் யாருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி சேருது ஸோ அந்த வித்தியாசம் ஏதோ ஒரு கணக்கு இருக்கணும்ல அதனால் தான் இந்த மூணு இடம்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி ஒரே இடத்துல சேர்ந்துருன்னு போய்ட்டுருப்பாங்கள்ல ஏன் இந்த வித்தியாசம் வருது அது அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு இந்த ட்வின் சோல்ஸ் ஏன் வர்றது ஏன் ஒரே வீட்டில் அவங்க பிறக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்வின் சோல்ஸ் மேக்ஸிமமாக கணவன் மனைவியாக வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது ஏன்னா சோல் மேட்டுன்னு இருக்காங்க அவங்க கூட தான் நம்ம சேருவோம் இல்லாட்டி அது சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ஆள் கூட நம்ம சேர்ந்துருப்போம் ட்வின் சோல்ஸ் கணவன் மனைவியாகவும் வருவது கிடையாது ஒரே நாடு ஒரே இடம் ஒரே வீடு அப்படிங்கறதில் அவர்கள் ஒன்று சேர்ந்து இருப்பதும் கிடையாது ஸோ இதில் வந்து நம்ம என்றைக்குமே தெள்ள தெளிவாக இருந்துக்கணும் இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு புரிஞ்சுருக்கும் இன்டர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு யாரதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலியில் சந்திப்போம் அது வரையும் துறத நிதிநீர்கள் நான் அவங்க இதில் இருந்து நன்றி कचि में